Hi friends, welcome to Techtamilan YouTube channel. நம்ம சேனல்ல வரக்கூடிய वीडियोस எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட Telegram லிங்க் கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு பார்க்கலாம். Hi friends. இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட் பற்றின வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் எல்லாருமே இதை பார்த்துட்டீங்களா என்னன்னு எனக்கு தெரில. நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். ஸோ என்னை மாதிரி இதுவரையும் பார்க்காம இருக்கிற மற்ற எல்லாத்துக்கும், ஸோ இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் தான் இது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் என்ன பார்த்தோம்னா, யூடியூப் வந்து அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். டக்குன்னு போயிட்டு அதில் எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம லேப்டாப்லேயோ சிஸ்டத்துலேயோ யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ரௌசர் மூலயமா தான் யூடியூப்பை ஓப்பன் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் எடுத்து அதை வச்சுருப்போம். அப்படி இல்லாமல் எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூடியூப்பை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஜஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க ப்ரௌசர், என்கிட்ட கூகுள் க்ரோம் இருக்குது. எனக்கு வந்து இது கூகுள் க்ரோம் அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஆப்ஷன் காமிச்சிச்சு. நீங்கள் மற்ற ப்ரௌசர் எதனா வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் யூடியூப் வெப்சைட்டை டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எப்பயும் போல் க்ரோம் மெனு ஓப்பன் பண்ணுங்கள். நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுனரை பண்ணிகிட்டே வரும்போது menu selected submenu new tab control plus 81 of 20 new window control plus new incognito window history submenu next column now left control plus 85 of mark submenu visit make text smaller 7 of 20 make text under 8 of 20 full screen 11 of 20 print control plus 50 plus 11 of 20 and control plus f12 of install youtube 13 of 20. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் யூடியூப் அப்படிங்கற ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. சோ இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெஸ்க்டாப்ல வந்துருது. இது மூலமா நம்ம டைரக்டா அழகா யூடியூப் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. இப்போ பாப்போம். இருக்கு லாஸ்ட்டாக வந்த ஐட்டம் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, யூடியூப் வந்து வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக இங்கேருந்தே நீங்கள் ஓப்பன் பண்ணி எல்லாமே நம்ம வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி எப்படி ஒரு யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறதுலேருந்து வீடியோ பார்க்க முடியுமோ அதே சேம் மெத்தடு தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ இது மாதிரியான நீங்கள் எல்லாம் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இது புதுசாக இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன புது புது அப்டேட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம பெண்டிங் இருக்கக்கூடிய விண்டோஸ் மூவி மேக்கர் ஃபைனல் இது வந்து நான் உங்களுக்கு வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி மறந்துடாமல் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் வீடியோ வந்து வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிருந்துச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.